ஸோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஐ ஜஸ்ட் பிளான் டு கோ ஃபார் திஸ் அட்டாக் காய்ஸ். ஓகே, ஈட்டிக்கு பதிலாக அதை எடுத்துக்கலாம், பட் என்ன பண்ணுறது, எல்லாமே டிபெண்ட்ஸ் காய்ஸ். இதை கொடுங்கடா, எவனாச்சும் இருக்கீங்களா ஆன்லைனில்? எவன் இருக்கா ஆன்லைனில்? சலாம், நம்ம கிளானில் எவனும் இல்லை ப்ரோ. நம்ம கிளானில் யாருக்கு ஆன்லைன் பார்ப்போமா? எங்கே கண் ஓடுது? கண் எவன்ட்டே இல்லையே கண். எப்படி ஆன்லைன் இருக்கானா எப்படி பார்க்குறது? நம்ம கிளான் மெம்பர்ஸு எப்படி ப்ரோ பார்க்குறது? இது என்ன ரெண்டாக இருக்குது? அது தேவை. ஸோ நான் வந்து பேஸ் அடிக்க போகிறது என்னென்னா, இந்த பேஸ் அடிக்க போகிறேன். நான் தான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, யா கோடியை நட்டி வச்சுட்டேன் ப்ரோ. இந்த பேஸ் தான் அடிக்க போகிறேன். இந்த பேஸ் எப்படி அடிக்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வே ஆஃப் த பிளான் என்னென்னா, ஸோ கிளான் சிசி கண்டிப்பாக ஒரு பாய்சன் எடுத்துக்கணும். மூணு ஃபீஸுக்கு ஒரு ஃபீஸத்துக்கு ஒரு பாய்சன் வச்சுக்குவோம், ஓகேண்ணா. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அட்டாக் பண்ண போகிறோம். இந்த இதில் வச்சு இந்த சைடில் அட்டாக் பண்ணிவிட்டு இந்த சைடு தான் டிஃபென்ஸுக்கு, அதை வச்சு அடித்தோம்னா உள்ளே இறக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உள்ளே இறக்குன்னா மண்டையில் போட வேண்டியதாங்க கைஸ். எப்படி மண்டையில் போட வேண்டியதுதான். ஸோ ஓகே, ஸோ அட்டாக் பண்ணுவோமா? ரென்ஃபேஸ்மெண்ட் எடுத்து அட்டாக் பண்ணியாச்சு. ஸோ அட்டாக் பண்ணுவோம் கைஸ். ஸோ ஹீரோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக போய் மாற்றணும். ஓகே, டிக்கி ஓடிட்டுக்கோ. ஸோ டிக்கி ஓட்டுறனால வேறு எதுவுமே மாற்ற முடியாது. பெட்டை மாற்றிக்கோ. பெட் ஷாப்பில் போயிட்டு அதெல்லாம் கரெக்டாக போனோம். பெட் ஷாப் எங்கே இருக்குது? பெட் ஷாப் எங்கே இருக்குது? எங்கே ஓடுது டிக்கி? யா இங்கே இருக்குது, பெட் ஷாப்பை போய் பார்த்துக்கோ. ஓகே, இதுக்கு வந்து சரிப்பட்டாங்க. இதுக்கு வந்து இவன் தான் நல்லாயிருப்பான். சரி, இவனுக்கு கிராண்ட் மட்டும் தான் நல்லாயிருப்பான். ஓகே, டிக்கி ஓடிட்டு இருக்க காரணத்தினால இவனுக்கு பார்த்தோன்னா டிக்கிக்கு வந்து இவனே வச்சுக்குவோம். ஓகே, மற்ற எல்லாமே லெவல் கம்மி, அதனால யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேலாம், இதான் மேக்ஸாக இருக்குது. ஸோ அடியாக போடுவோம் மக்களே. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பேஸை பிளான் போட்டிருக்கேன், அந்த பிளான் படியே போவோம். ஓகே, அட்டாக். நம்மலாம் எதுக்கும் பார்த்தோன்னா அசரக்கூடாது கைஸ். அடி தான், அடி போட்டுக்கிட்டே இருக்கும். அடியை போடுது கைஸ். ஓகே, என்ன பிளான் பண்ணேன், எப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பிளான் பண்ணேன் நான்? ஆக்சுவலாக கிராண்ட் மாடர்ன் வாக் பண்ணலான்னு நினச்சேன். போடு, ஆஹா இந்த சைடு போட்டுதான் நல்லாயிருக்குமே. போ, ஓகே, ஒரே ஒரு கிங்கு இந்த சைடு அடிக்க விட்றோம். ஓகே, கிங்கை குயினை சைடில் இறக்கி விட்டு ஆட்டோமேட்டிக்காக என் பாட்டை ஃபன் பண்ணுவாங்க. ஓகே, யா ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாத்தையும் இப்படி இறக்கி விடுங்க. நாலு இது, இங்கே ரெண்டு இது போட்டு ஒன்று ரெண்டு போட்டுங்க. ஓகே, டிக்கியே இதையும் சைடில் இறக்கி விட்டு இங்கே ஒரு ரேஞ்சை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், ஜோராக பசங்க உள்ளே போவாங்க. ரெண்டு வலிக்கீரை போடுங்க. ஸோ இங்கே ஒரு ஃபீஸு, இங்கே ஒரு ஃபீஸு, இங்கே ஒரு பாய்சனை போட்டுருங்க. இன்னொரு ரேஞ்சை போட்டுங்க. கிராண்ட் மாடல் எபிலிட்டியும் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், உள்ளே போய்கிட்டே இருக்கணும். கிங்கு உள்ளே போய் சம்பவம் பண்ணுறாங்க கைஸ். அது போதும், இங்கே சிங்கிளை மாட்டிக்கிச்சு. சிங்கிளை ஒரு ஃபீஸை போட்டுப்போம். ஸோ ஏழு விஷாடுக்கு சைடில் ட்ராப்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஏழு விஷாடு இறக்கி விட்டுருவோம். கண்டிப்பாக உள்ளே போகணும்னு தேவைப்படும். ஸோ சிங்கிள் ஃபீஸை போட்டுவோம் கடுப்பேற்றுது. ஓகே, அங்கங்கே ட்ராப்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேண்ணா, அப்புறம் மூணு ஃபீஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபீஸை போட்டுப்போம் இப்போதைக்கு. ஓகே, மூணு விஷாடுக்கா? ஸோ இங்கே ஒரு விஷாடை போட்டுப்போம், இங்கே ரெண்டு விஷாடை போட்டுப்போம். ஸோ சைடில் கிளியராக ஆக ஆக நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஃபீஸை போட்டாச்சு. குயினுக்கு எபிலிட்டி வேறு இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுச்சு. ஹாக் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மூணு விஷாடாக போட்டுக்கோம். இன்னும் பார்த்தோன்னா கிளான்லேருந்து இன்னும் சிசியே ஓப்பன் ஆகல ப்ரோ, பரவாயில்லையா. ஸோ குயின் எபிலிட்டியை போட்டுக்கோம். ஸோ அண்டர் 1:32 நம்ம இந்த பேஸை கிளியர் பண்ணியாச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டான பேஸ் பார்த்தீங்கன்னா. சென்டருக்கு டவுன் ஹால் தூக்கிட்டார், தூக்காமல் மறந்துட்டோமே. பரவாயில்ல, இன்னும் பார்த்தோன்னா இருக்கா ப்ரோ? எங்கே ப்ரோ இருக்குது? கிளான்லேருந்து வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை பார்த்தீங்களா. பரவாயில்லையே, இன்னும் உயிரோடு இருக்குது. நான் எதிர்பார்க்க அளவுக்கு நல்ல டேமேஜ் ப்ரோ. ஆனால் பார்த்தோன்னா அவ்வளோ வேகத்தில் நம்ம அடித்தது பார்த்தோன்னா ஒரு செம்ம ஃபாஸ்ட் தான். ஒரு மேக்ஸாகவும் டவுன் ஆஃப் 15 பேஸை ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறது, ஒரு வெரியான அட்டாக் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி அதான், நீங்கள் வந்து சைடில் ஃபனல் பண்ணிட்டு உள்ளே இறக்கி விட்டே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா கேமை முடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்களோ அப்போ தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கேம் பார்த்தோன்னா நாலேஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா மேலே மேலே புஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த பேஸ் அடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் அடிக்கிறதுக்கு என்ன பிளான்னா,
கண்டிப்பாக பிளான் இருக்குது, பிளான் இல்லாமலாம் இல்லை, பிளான் படியே போக வேண்டியதாங்க இஸ் ஓகே. ஸோ சென்டரை தூக்குனா தான் ஆள் தம்பி எல்லாம் உள்ளே போவேன், உள்ளே போனால் கிரிட்டு கிரிட்டுன்னு அடித்தோம்னா. ஸோ இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தா கடைசி நேரத்தில் தான் நமக்கு வந்து கொஞ்சம் அடி ஒழுகும், இங்கே எந்த இதுவுமே அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் போதும் கைஸ். ஓகே ஓகே. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கிளானில் மட்டும் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி மாற்றிக்குவோம் கைஸ். அவ்வளோ ரேஞ்சு தேவையா, ஐ மீன் லைக் அந்த அவ்வளோ ஃப்ரீஸ் தேவையான நினைக்கிறேன். இதை தூக்கிக்குவோம். இதுக்கப்புறம் இந்த தடவை இந்த மேட்ச் பார்த்தோன்னா இது செம்மையாக இருக்கும். ஒரு எடுத்துகிட்டு ஒரு பாய்சன் வச்சுக்கோமா, ஆல்ரெடி பாய்சன் இருக்கான்னு தெரியல, பாய்சன் இருக்குது, மூணு ரேஞ்ச் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஃப்ரீஸ் எடுத்துக்குவோம். ஓகே யா, ஃப்ரீஸ் பார்த்தோம் வந்து நல்லாயிருக்கும். இதை தூக்கிட்டு ஒரு ஃபிஷ் இறக்கி விட்ருவோம். ஓகே வார் அட்டாக் பண்ணுவோமா கைஸ், விடக்கூடாது விடக்கூடாது, அடிங்கடா அவனை கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு ஆட வேண்டியதா கைஸ். ஓகே ஸோ இந்த பேஸ் அடித்தாச்சா, அடுத்து பார்த்தோன்னா இந்த பேஸ் தான். இந்த பேஸை பர்ஃபெக்டாக பிளான் என்னென்னா உள்ளே விட வேண்டியதாக கைஸ், உள்ளே விடுறத பார்த்தோன்னா கரெக்டாக ஜோராக விளாண்டு விட்டானே போதும். ஆனால் சைடில் இறங்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு நம்ம சைடில் கிளியர் பண்ணால் தான் தம்பிலாம் உள்ளேயே போவாங்க. ஓகே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் கிளியர் பண்ணி ஆகணும், ஒரு வழியே இல்லை. இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா கிங்க குயினை போட்டால் சைடில் ஓடிடுவாங்க, ஒரு வழிக்கு இறக்கி விட்டுனா சைடில் இங்கே இங்கே சைடில் முடித்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல சென்டர் இதை இறக்கி விட்டு சைடில் பார்த்தோன்னா ஹண்டர், இந்த சைட்லேருந்து ஹண்டர் இறக்கி விட்டுனா ஜோராக அடிப்பேங்க. ஸோ வே ஆஃப் த பிளான் அட்டாக போடுவோம் கைஸ். ஓகே ஸோ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன், கிளான் சிசியை தூக்கினாவே போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம் பிளே விளாண்டாவே போதும் கைஸ். ஓகேங்களா ஓகே, ஒரு வழிக்கு இறக்கி விட்டேன் அடி வாங்கிட்டு, பின்னாடி பார்த்தோன்னா பெக்கா இறக்கி விட்டேன். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி பார்த்தா இந்த இடத்துல பார்த்தோன்னா கிங் இறக்கி விட்டேன், இங்கே பார்த்தா ஒரு ஹண்டரு, இங்கே ஒரு விஷயம் அப்புறமா போட்டுக்கோம். ஸோ தேவையில்லை. ஸோ சைடில் இங்கே முடிக்கணும் ப்ரோ, முடித்தா தான் நமக்கு வேலையை, சைடில் இங்கே முடிக்க ரெண்டு பெக்கா தனியாக பிரிஞ்சு வச்சா சூப்பர். ஓகே ஸோ இங்கே பார்த்தா ஒரு விஷயம் தான் அடி வாங்குது, ஸோ பின்னாடி போடுங்க. ஸோ ஒரு 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 ஆஹா உள்ளே போய் தனியாக அடி வாங்குதே, ஓகே டக்குன்னு முடிங்க அடி. ஓகே ஒரு கிராண்ட் மேன் எப்படி போட்டுக்கிறேன், கிங்கு பார்த்தீங்கன்னா எங்கே போய் மாட்டி, கிங்கும் உள்ளே வந்துச்சா. ஸோ நைஸ், சைடில் இங்கே இறக்கி விட்ருவோம், ஒரு வீட்டை இறக்கி விட்ருவோம். ஓகே இங்கே ஒரு ட்ராப்ஸை போட்டுக்குவோம், இங்கே ஒரு ட்ராப்ஸை போட்டு இங்கே ஒரு ரேஞ்சை போட்டுக்குவோம், இங்கே ஒரு ஃபீஸை போட்டுக்குவோம். ஓகே ஓகே ஸோ கண்டிப்பாக ரேஞ்சு தான் நமக்கு பார்த்தோன்னா அட்வான்டேஜாக இருக்க போகுது, சிங்கிள் இருக்காது இல்லை மல்டி தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஒரு ஃபீஸை போட்டு விட்டுக்குவோம். ஓகே ஸோ கிங்குக்கு எபிலிட்டி வேறு இருக்குது, ஸோ இங்கே ஒரு ரேஞ்சை போட்டுக்குவோம். ஓகே கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஆட வேண்டாம் மற்ற. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் ஹீரோ டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ கிங்கு பார்த்தா எபிலிட்டி போட்டாச்சு, அவ்வளோதான் பறந்துட்டு வராங்க ஐஸ். ஓகே ஸோ பிரச்சனை இல்லை இந்த இடத்துல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இந்த இந்த இதை போட்டுக்குவோம், முடிச்சுக்குவோம், முடிஞ்சதுக்கப்புறம் போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ பர்ஃபெக்டான கேம் பிளே போடு, அவ்வளோதான், எல்லா ஹாவையும் போடு போடு போடு, வெறியாக போதும் கைஸ். மேட்சை பாருங்கள், அல்டிமேட்டாக கேம் பிளே கைஸ், அல்டிமேட் கேம் பிளே பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அண்டர் பார்த்தோன்னா ஒன் மினிட் பார்த்தா டூ மினிட்ஸ் அண்டர் டூ ஒன் மினிட்ல பார்த்தோன்னா இந்த கேமே கம்ப்ளீட் பண்ணிச்சு ரெண்டு அட்டாக்குமே. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா ரெண்டு நிமிஷம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணால் தான் நீங்கள் காம்படிட்டிவ் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளாட முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த அட்டாக் பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அட்டாக் ஃபுல்லாக பார்த்தோன்னா காம்படிட்டிவ் கேம் பிளே தான். ஸோ வார் அட்டாக் பார்த்தோன்னா சும்மா சாம்பார் மாதிரிலாம் ஆடமாட்டோம், ஆடினோம்னா ப்ரோ லெவலாக ஆடுவோம். ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது, ஏன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக எந்த டெக் வச்சு, ஐமீன் எந்த எக்யூப்மெண்ட் வச்சு கேம் பிளே வேணும், எந்த கேம் பிளே வச்சு அட்டாக் பண்ணணும், எப்படி யோசிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும், எல்லாமே பார்த்தா நம்ம வீடியோவில் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண, நம்ம வீடியோ வந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் ஷோ மை எக்யூப்மெண்ட்ஸ், இங்கே எக்யூப்மெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா ஸோ ஃபயர் பால் வச்சு கேம் பிளே வேணும்னா ஃபயர் பால்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தோன்னா ஹீலர் பப்பட் இருக்கா, இதை வச்சு கேம் பிளே இருந்தாலும் ஹீலர் பப்பட் கேம் பிளே இருக்குது. கிராண்ட் வேன் பார்த்தீங்கன்னா அமீலுக்கு ஹீரோக்கு பார்த்தோன்னா ஸ்பைக்கே பால், ஸ்பைக்கே பால் வேணா கூட தான் வீடியோ இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு மெசேஜ் இயர் கைஸ். ஓகே ஸோ கிராண்ட் வேன் படுக்க போட்டுருவோம், படுக்க போடு படுக்க போடு படுக்க போடுங்க எஸ், படுக்க போட்டாச்சு பரவாயில்ல, கிராண்ட் வேன் நம்ம வார அட்டாக் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பந்திப்போம், பாய் ஃபார் மச்சா கைஸ்.